ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற லெசன் ஒரு லைவ் டெஸ்ட் பார்க்க போறோம். எத்தனை கேள்வின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே குட், அண்ட் மார்க்கை எல்லாருமே போடுறீங்கல்ல கமெண்ட் செக்ஷனில், அவங்களுக்கும் குட். ஏன் காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஒருத்தன் டெடிக்கேஷனாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறானோ அவனால் மட்டும்தாங்க ஏதாச்சும் ஒரு இலக்கை அடைய முடியும். நடந்துட்டே இரு, ஏதாச்சும் ஒரு இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதே தாங்க நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. நடங்க பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துக்கலாமா? பாருங்க, முதல் கேள்வி பாருங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூற்றை கூறியவர் யார்? ஆஹா, ஃபர்ஸ்ட் தினம் கூற்றா? கண்டிப்பாக கூற்று தான். இந்த மாதிரி ஒரு கூற்றை வச்சு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லெசனை ஃபுல்லாக படிச்சிருந்தா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். குட், ஆப்ஷன் சி டுடுமியான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு கூறியிருப்பார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பழங்குடியினர் கிளர்ச்சியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல அந்த ரெண்டு இடத்துல நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சி என்னன்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். இல்லைங்க, நான் குட்லாம் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பண்ணுறீங்க. ஸோ அதனால் குட்லாம் கிடையாது, நீங்கள் போடுங்க, நான் கரெக்டாக சொல்லிக்கிறேன் கடைசியாக என்ன ஆன்சர் சொல்லிட்டு. ஓகே, திருப்பியும் சொல்லி தான் ஆகணும். குட், கோல் கிளர்ச்சி தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி எங்கெங்கே நடைபெற்றுன்னு தெரிஞ்சுன்னா ஜார்க்கண்ட் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்றது. அடுத்தது மூன்றாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி, வாரிசு இழப்பு கொள்கையை முதன் முதலில் இணைந்த மாகாணம். பா, சேலஞ்சிங் குவெஸ்சனுங்க உங்களுக்கு. வாரிசு இழப்பு கொள்கை என்னன்னு தெரிஞ்சிடலாம், பட் ஃபர்ஸ்ட் இணைந்த மாகாணம் எதுன்றது தெரியணும்ல. இங்கிலீஷ்ல டாக்டர் ஆஃப் லேப்ஸ்னு சொல்லுவாங்க. யாரு யாரு சார், எல்லா மாகாணமும் இணைஞ்சிருக்கா? ஆமாம் இருக்கே, பட் ஃபர்ஸ்ட் இணைஞ்ச மாகாணம் எது பார்த்தீங்கன்னா சதாரா. சதாரா தான் வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் இணைஞ்சிச்சு. ஜான்சிலாம் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இணைவாங்க. அடுத்தது நான்காவது கேள்வி, கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? அப்போ நம்ம தேசியவாதி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம், மிதவாதிகள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம், தீவிர தேசியவாதிகள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னொருத்தர் இருக்காங்க, புரட்சிகரவாதிகள். கண்டிப்பாக பார்ப்போம் அதையும். அவ்வளோதாங்க, சூப்பருங்க. குட் குட் குட், பிபின் சந்திரபால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதி. நம்ம என்ன சொல்லக்கூடாது, உங்களை தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பதிலாக என்ன மாற்றிட்டாங்க, தீவிர தேசியவாதிகள்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்கன்றது தெரியணும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் துவங்கியது, எந்த இடத்தில் துவங்கியது? ஓ, இண்டிகோ அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா அந்த அவுரிச்செடின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சாயம். ஓகே, குட் குட், ஃபர்ஸ்ட் இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கியது வங்காளத்தில் தாங்க. வங்காளத்தில் இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்களும் பரவ ஆரம்பிக்கும்னு சொல்லும். அடுத்தது ஆறாவது கேள்வி, நமக்கு பிடிச்ச கேள்வி, பிளாசி போருக்கு பின்பு வங்காளத்தின் நவாப்பாக புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யார்? பிளாசி போர் எப்பன்னு தெரிஞ்சா ஈஸியா அடிச்சிடலாம். அது சி. ஓகே, ஓ சி இல்லையா, அது ரைட்ங்க ரைட்ங்க, அவ்வளோதாங்க. ஆனால் இதில் ரெண்டு பேரும் வருவாங்க, பட் ஆனால் மிர்ஜாஃபர் தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவார் பிளாசி போருக்கு பின்பு. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு என்னது, 1757. மறக்காதீங்க, இந்த ஆண்டுகள்லாம் வச்சு கூட க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம் இதை பற்றியும். கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விலாம் தப்பே பண்ண மாட்டீங்க. அடுத்தது ஆஹா, பொறுமையாக படிங்க, கேள்வி ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் டைம் கொடுத்துட்றேன், எவ்வளோ டைம்னு கேட்குறீங்களா, 3 seconds. ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து எதற்காக கிளர்ச்சி செய்தனர்? தெளிவா ஆன்சர்.
அவங்களுடைய கோரிக்கை ஒன்னே ஒன்று தாங்க இருந்துச்சு, ஆப்ஷன் பி தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை அப்படியே எனக்கு வேணும், இப்போ எனக்கு புதுசாலாம் சுதந்திரம் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு விஷயமும் அடக்குமுறையெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அந்த ஒரு விஷயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போராடினாங்க ஃபஸ்ட் ஆரம்ப காலத்தில். அடுத்தது எட்டாவது கேள்வி ரொம்ப ரொம்ப பாடுங்க. ஃபார்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஷாஜி ஷரியதுல்லா மறைந்த ஆண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இந்த கேள்வி படிச்சு வைங்க பின்னாடி உதவும். காட் காட் காட். ஆப்ஷன் சி 1839 ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறைந்திருப்பாரு. இவர் ரொம்ப முக்கியங்க. அடுத்தது ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எது? அப்போ ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவும் பண்ணியிருப்பாங்க, நிலப்பிரபுகளுக்கு எதிராகவும் ஒரு கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க, அந்த கிளர்ச்சி எது? ஆஹா, ஹாபி கிளர்ச்சி, துஹாபி கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, எல்லாமே தவறு. பார்க்கலாம். இந்த நிலப்பிரபுக்கள்னு வந்துட்டாலே உங்களுக்கு யார் வந்துடணும், குட்ங்க, ஆன்சர் போட்டிங்க, வஹாபி கிளர்ச்சி தான். அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் நிலப்பிரபுகளுக்கு எதிராகவும் என்ன பண்ணிருப்பாங்க, கிளர்ச்சியே ஈடுபட்டிருப்பாங்க. அடுத்தது பத்தாவது கேள்வி. 1857 ஆண்டு பெருங்கலகம் நடைபெற்ற மையங்களுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். இதில் ஏதோ ஒரு மையம் தவறானதாக இருக்கு, எந்த மையம்? இல்லைங்க இல்லைங்க, நீங்கள் போகிறதெல்லாம் ஆன்சர் கிடையாதுங்க. ஆ, சும்மா மாகாணத்தை மாட்டி விட்டுருக்கேன், நீங்கள் அப்படியே ஆன்சர் போட்டால் நான் சரின்னு சொல்கிறேன்னா? இல்லவே இல்லை. ஆ, ஒத்துக்கலாம் மாட்டேன், அவ்வளோதாங்க. குட்ங்க, மும்பை மட்டும்தான் கிடையாது, இது எல்லாமே இருக்குது. அடுத்தது 11வது கேள்வி. முண்டாயின மக்கள் எந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறையை கையில் எடுத்து கிறிஸ்துவ தூதுக்குழு இருக்காங்கல்ல அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தினர், ரெண்டு பேர் மேலே தாக்குதல் நடத்தியிருப்பாங்க, எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, வேறுங்க. 1889 ஆண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஆயுதத்தை கையில் ரொம்ப சொல்கிறது தாக்குறாங்க, ஆங்கிலேயர்களையும் கிறிஸ்துவ தூதுக்குழுவையும் சொல்லுவாங்க. அடுத்தது 12வது கேள்வி, பொறுமையாக படிங்க, டைம் தரேன், டைம் கொடுக்குறேன், இப்போ எப்படி தேவையில்ல. தவறானது கேட்டிருக்கேன், கோல் கிளர்ச்சி பற்றிய தவறான குற்றி எது? 10 seconds ஒன்லி, அதிகமாக டைம் தர மாட்டேங்க. கடைசி வரைக்கும் தெரியுதுங்க, குட், அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி தான், ஆண்டு மட்டும் மாற்றி விட்டுருக்கோம், மற்றது எல்லாமே கரெக்டு. சரிங்களா, அப்போ கோல் கிளர்ச்சின்றதை நீங்கள் படிச்சுட்டா என்ன பண்ணிடலாம், எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 13வது கேள்வி, பார்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர், இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இம்பார்ட்டன் சொல்லிட்டு அகெயின் திருப்பி கேட்கப்பட்டிருக்கு. ஷாஜி இதயதுல்லா, ஷாஜி ஷரியதுல்லா, ஷாஜி முகமதுல்லா, ஷாஜி சதியத்துல்லா, போடுங்க, அவ்வளோதாங்க ஆன்சர். ஷாஜி ஷரியதுல்லா, ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை தெளிவாக ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்ம சொல்லியிருக்கேன், எப்போவுமே கேள்வி, ஒரு கேள்வி டிஎன்பிசியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேள்வி தெளிவாக படிச்சு சொல்லிங்க, பின்னாடி அதே மாதிரி ஒரு கேள்வி செட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸாமில், அதுதான் நம்மளும் பண்ணுறோம். அடுத்தது, ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த பழங்குடியின மக்கள் யார்? ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி இருந்திருப்பாங்க அந்த பழங்குடியின மக்கள் யார்? கட் கட், டைம் இல்லை, கை பறக்கணும் என்னத்துல, ஏபிசிடின்னு சொல்லிட்டு நாலே நாலு லெட்டர் தான் பட்டு நம்ம தின்னோம், ஆனால் டிஎன்பிசியில் நாலு லெட்டர் பொறுமையாக அமுத்துங்க. சரிங்களா, கட்ங்க. தந்தால் இன மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்க அந்த ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. அடுத்தது 15வது கேள்வி, 1854 ஆண்டு வாக்கில் சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கையில் ஈடுபட்டனர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒருத்தருடைய தலைமையின் கீழ் தான் ஃபர்ஸ்ட் போய் இவங்க ஜாயின் பண்ணுவாங்க, யார் அவங்க? சேலஞ்சிங்கா இந்த குவஷன்ஸ்லாம்,
இல்லைங்க, நானும் பார்க்குறேங்க, எல்லாருமே 40-40 போடுறீங்க, பட் அப்போ மொத்தம் படிக்கிறீங்கன்னு தெரியுது தெளிவாக. சரி, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். எப்பவுமே ஒரு ஸ்டோரி சொல்லுவோம், அது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா மோட்டிவேட்டாக சொல்லி விடுவோமே. குட்ங்க. ஆப்ஷன் பி, பீர் சிங்ன்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைமை ஏற்றிருப்பார். அடுத்தது 16வது கேள்வி, முண்டா இன மக்களின் விவசாய முறைக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன். அவங்க ஒரு விவசாயம் பண்ணுவாங்க, அந்த என்ன முறை? இப்போ அதில் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் ஈஸியாக அடிச்சிடும் சார். இது தாங்க நான் டிஎன்பிசியில் இப்படி தான் கொஸ்டின் வைப்பாங்க. ஒரு ஈஸியான கேள்வி வைக்கிறப்ப என்ன பண்ணிடணும், அப்படியே டக்குன்னு எடுத்துடணும். அதுதான் கொண்ட கட்டி முறைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 17வது கேள்வி, சேலஞ்சிங் கொஸ்டின். மீரட்டிலிருந்து இந்திய சிப்பாய்கள் தில்லி செங்கோட்டையை நோக்கி நோக்கி சென்றாங்க எந்த நாள்? இதுக்கெல்லாம் டைம் கொடுத்தா நீங்கள் சீக்கிரமாக சொல்கிறீங்களே. லசன கவுன்சிங் தான் இந்த ஸ்டோரி, நான் எப்படி திரும்ப சொல்லியிருப்பேன், எனக்கே ரொம்ப பிடிச்சேங்க இந்த லசனு. அவ்வளோதான் கவுன்ங்க கவுன்ங்க. 1857 May 11 தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மீரட்லேருந்து டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து பகதூர் 2வது பகதூர் ஷாவை மீட்டுட்டு வருவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. அடுத்தது 18வது கேள்வி, முண்டா கிளர்ச்சிக்கு காரணமான பிர்சா முண்டா ஆக்சுவலாக எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்னு கேட்டிருக்கேங்க. கைது செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ தாங்க. 1900 பிப்ரவரி மாதம். மற சில மாதங்கள் எல்லாமே படிக்கும் போது என்ன பண்ணா மாதம் டேட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு எழுதுங்க. சார் எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் வாங்குவாங்களாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ரேங்க் வாங்குவாங்க. இந்த மந்த்து டேட்டு இதெல்லாமே எழுதி வச்சு ரிப்பீட்டடாக பார்க்குறவன் அடிச்சிருவான். அடுத்தது 19வது கேள்வி, 1824 கல்கத்தா அருகே பராக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியே எந்த நாட்டுக்கு செல்ல மறுத்தனர்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஏதோ ஒரு நாட்டுக்கு நான் போவே மாட்டேன், நான் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எந்த நாடு? சேலஞ்சிங்க. 5 seconds. 1, 2, 3, 4, 5 முடிஞ்சிச்சு. பர்மா நாட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பர்மான்றது ஒரு பின்னாடிச்சு பார்த்தீங்கன்னா மியான்மர்னு ஒரு நாடு வந்துருக்கு, ஓகேங்களா. அடுத்தது 20வது, ஃபஸ்ட்டு படிச்சுதான் அதை தெரிஞ்சுக்கலாம். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்த டுடுமியான் மறந்த ஆண்டு. இதுவும் சேலஞ்சிங்க. டுடுமியான் மறைந்த ஆண்டு. சார் இயர் வைஸ் நான் தான் சொல்கிறேங்க, நீங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ ஒரு விஷயத்துக்குலாம் நீங்கள் அடிப்படைகளை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம், அடிச்சு தூக்கிடலாம்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ஸ் குட். 1862 தான் டுடுமியான் மறந்திருப்பார். அவர் தான் சொல்லியிருப்பார், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, அதை யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 21வது, வங்கப்பிரிவினை எந்த நாள் நடைமுறைக்கு வந்தது? அந்த நாள் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே துக்க நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த நாள்னு சொல்லிட்டு கேட்குறேன். நாட் பேட், நாட் பேட். கோல் ஆப்ஷன் டி, 1905 அக்டோபர் 16 வந்து என்ன ஆகிடும், வங்கம் இரண்டாக பிரிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அடுத்தது 22வது கேள்வி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆங்கிலருக்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சிகளில் தலைமையேற்றவர்களின் தவறான இணை எது? சேலஞ்ச், அக்செப்ட் பண்ணிக்கங்க, பார்க்கலாம். குட் குட். பாஜிராவ் இருக்க மாட்டார். பாஜிராவ் எப்போ 3வது பாணிபட் போரில் மரணம் அடைஞ்சிருவாங்க. அது முன்னாடியே இறந்துருவார். பட் என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல மொத்தமாக காலி ஆகிடும், சரிங்களா. அப்போ இவங்க வந்து 1857 அந்த கிளர்ச்சிக்கு ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. மற்ற எல்லாமே கரெக்டுங்க. ஆஹா, ஈஸியான கேள்வி. வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர். 40 கேள்வியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கேள்வியை நான் ரொம்ப ஈஸியாக வச்சிடணும்னு ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த 3 கேள்வியும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. 3 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் மார்க் ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும் அது உங்களுக்கு. ஏன்னா அதை டக்குனு என்ன பண்ணுறீங்க, இது எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுறீங்க. யார் இவர்? நான் பேசி மறந்துட்டணும் ஆப்ஷன் சொல்கிறதுக்கு. மறக்கலாம் இல்லை, நான் பேசி உங்களை டைவெர்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, டல்லோசி பிரபுன்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க, கரெக்டுங்களா? வாரிசு இழப்பு கொள்கை. இந்த இடத்துல துணைப்படம் திட்டம் சொல்லலாமா?
அது அறிமுகப்படுத்தவை யாரு? வெல்லஸ்லி பிரபு. அப்போ ரெண்டு விஷயமும் ஒரு ஆரம்பிச்சிடும். நான் வாரிசிறப்பு கொள்கை, துணைப்படை திட்டம்னு சொல்லிட்டு, துணைப்படை திட்டம்னு என்னன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்ல ஃபுல்லாவே சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துருங்க. அடுத்தது 24வது, 1857 ஆண்டு டெல்லி அரசராக முடிசூட்டி கொண்ட பகதூர் ஷா ஆங்கிலேயர்களால் எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? ஆஹா, அப்போ நாடு கடத்திட்டாங்களா? அவரை நாடு கடத்திட்டாங்க, என்ன பண்றது? எந்த நாடுன்னு ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு தெரியும். குட் குட் குட், அவ்வளவுதாங்க. எங்க போயிடுவார் பாத்தீங்கன்னா, பர்மாவுக்கு நாடு கடத்தப்படுவார். நீ பர்மா போயிட்டு தம்பி, இதுக்கப்புறம் நீ இந்த நாட்டில் இருந்தா என்ன பண்ணுவாங்க, உன் மன்னரா சொல்லி சொல்லி எங்களை அடிக்கடி கிளர்ச்சி ஈடுபட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பர்மா அமைச்சு விட்டுருவாங்க. அடுத்தது 25வது கேள்வி, நல்ல கேள்வி. இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? தப்பு பண்ணீங்க. டைம்லாம் தரமாட்டா இருக்கு. ஆப்ஷன் என்ன போட்டுட்டு இருக்கீங்க? ஓகேங்க, குட்ங்க. ஆஹா, 860 கிடையாது, 59 கிடையாது, 58 கிடையாது, 57 கிடையாது. அப்போ என்ன தான் சார் ஆன்சர்? குட், 59 தான் ஆன்சர். சரிங்க, நல்லதுங்க, சூப்பருங்க. அடுத்தது 26வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு எப்பொழுது நடைபெற்றது? ஆஹா, அப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் அமர்வு நடைபெற்றிருக்க எப்பொழுது? அந்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில தீவிர தேசியவாதிகள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, 3 days தமாசா அப்படின்னு சொல்லுவாங்க. தமாஷானா என்ன அர்த்தம்னா, 3 days ட்ராமா, 3 days வந்து பார்த்தீங்கன்னா நாடகம், தமாசானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதுதான் 28, அவ்வளோதாங்க. 28, 29, 30, 31 இந்த நாள்கள், இந்த 3 நாள் நடக்கிறது கூட தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28 தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் காங்கிரஸ் அமர்வு நடந்திருக்கும். தோற்றுவித்தவர்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்பா, இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி தான், பட் உங்களுக்கு ஈஸி தான். 5 seconds, கேள்விலாம் படிக்க மாட்டேங்க, 5 seconds தான். கேள்வி கீ பாயிண்ட் மட்டும் சொல்லி தரேன், தவறானது கேட்டிருக்கேன். 40-40 எடுத்தீங்கன்னா இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகுது? உங்களை 40-40 எடுக்காம விடுறதுதான் என் வேலையை இதுக்கப்புறம். இல்ல இல்ல, பி தான் கிடையாது, சியும் கிடையாது, டியும் கேவும் கிடையாது, டியும் கிடையாது. சூப்பருங்க. ஆப்ஷன் பி, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை இணைப்பது. இணைப்பது கிடையாது, பிரிப்பது. புரியுதுங்களா? அப்போ இது எல்லா கோரிக்கைகளும் கரெக்டு தான், பட் இந்த இடத்துல பிரிப்பதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டுருக்கேன், இணைப்பதுன்னு போட்டிருக்கேன். பட் அந்த தெளிவாக படிக்கிற டைமிங்கை நான் உங்களுக்கு கொடுக்கல, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக கர்சன் பிரபு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்? லார்ட் கர்சன் அப்பாயிண்டட். காட் காட் காட். ஆப்ஷன் ஏ, 1899 ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு நியமிக்கப்பட்டார். அடுத்தது 29வது கேள்வி பார்க்கலாம், எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்க? கீழ்கண்டவர்கள் சரியான இணை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஒருத்தர் வந்து அந்த பிளேஸ் கிடையாது, பர்த் பிளேஸ், அந்த நான் அந்த இடத்த சேர்ந்தவரும் கிடையாது. லைவ் டெஸ்ட் எழுதுறப்போ இன்டர்நெட் சரியாக ஃபுல் இன்டர்நெட் இருக்கிற இடத்துல உட்காந்துங்க, அப்போ தான் நீங்கள் போடுற ஏவும் பியும் ஃபர்ஸ்ட்ல வந்து சேரும். இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் முடிச்சுட்டு போய் கூட உங்கள் நான் ஏ போட்ட சார் வரலன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அந்த டைமில். கேர்ள், ஆப்ஷன் ஏ, சாரி டி, பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா தாதா பாய் நவரோஜி கிடையாது, அவர் மகாராஷ்டிரா மும்பையில். அடுத்தது 30வது கேள்வி, சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? இதெல்லாம் லட்டு கேள்விங்க, டைம்லாம் கொடுக்கவே மாட்டேன். 3 seconds, 1, 2, 3, ஏ, குட். வாவு சிதம்பரனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பலை நிறுவியிருப்பார். அடுத்தது நிறுவனத்தை. அடுத்தது தீவிரவாதி தன்மை கொண்டவர் தலைவர்களில் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்த கீழ்கண்டவற்றுள் எது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது குறிக்கோள்களாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. ஆப்ஷன் ஏ, சுயராஜ்யம். நம்ம ஃபஸ்ட்டு திலகர் ஆரம்பித்து கடைசி வரைக்குமே தேசிய தீவிரவாதிகள் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா, சுயராஜ்யம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளை வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது 32வது, 1916 ஆண்டு
இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வின் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்கிறேன். காங்கிரஸ் அமர்வு நடக்கும்ல, அது எங்கு நடைபெற்றிருக்குன்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு நல்ல பேக்ட் போடுவாங்க, அவ்வளவுதான். குட் ஆப்ஷன் பி, லக்னோ ஒப்பந்தம் நடக்கும் தெரியுங்களா. ட்ரூ பிரதர்ஸ் ஆர் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டு சகோதரர்கள் இணைந்த ஆண்டு. அடுத்தது, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பெற்றது? இந்த தன்னாட்சி இயக்கம் என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து பெற்றிருக்குன்னு கேட்டிருக்கேன். டைமே வேணுமா இதுக்கு? மனசாட்சியோட நீங்களே சொல்லுங்க. மனசாட்சியே எல்லாம் அயர்லாந்துன்னு போட்டுருவோம் சார். கேட்டுங்க. அடுத்தது 34வது, இது கொஞ்சம் ஈஸியான கேள்விங்க, டைம் தேவையில்லை. மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆண்டு ஆண்டு சொல்லித்தரேன், அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி தான் மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட். 1919 என்ன சொல்லியிருக்கு? 1909 வந்து பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம். அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம். 1905 வங்க பிரிவினை. அந்த டைம்லைன் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் படிக்கும் போது அந்த டைமில் எழுதி ஓட்டிடணும், அப்போ தான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். அடுத்தது 35வது கேள்வி, 1818 கிழக்கு வங்காளத்தில் ஷாஜி சரியதுல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐயா, அந்த மாதிரி லட்டு கேள்வியில் ரிப்பீட்டடாக வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், ஒரு கேள்வி அந்த ரிலேட்டடாக இருக்கிறது ரிப்பீட்டடாக வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க டிஎன்பிசிலும். கோடுங்க. ஆப்ஷன் பி, பார்சி இயக்கத்தை தான் தொடங்கியிருப்பார். அடுத்தது, எந்த ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி பெரும் சவாலாக இருந்தது? இது எல்லாமே திருப்பியும் கேட்பேன், பெரும் சவாலாக இருந்ததுன்னு கேட்டிருக்கேன். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எல்லா ஆண்டுமே சவாலாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் பெரும் சவால்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எந்த ஆண்டு? குட், 1857. இதில் மூணு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகலாம். வேலூர் கழகம் எப்போ நடைபெற்றது? ஓகே. 2வது பானிபட் போர், பிளாசி போர், கரெக்டுங்களா? பாருங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி பார்க்குறப்போ அது மற்ற மூணு என்னன்றது தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிருப்பீங்க. அடுத்து 37வது கேள்வி, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? இதில் இருக்க யாரோ ஒருத்தருடைய கலவரத்திலோ யாரோடைய கிளர்ச்சியிலோ சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, யாருடைய இருந்திருக்காங்க? குட் குட், உண்மையாகவே கிரேட்டுங்க. முண்டா கிளர்ச்சி தான், சரிங்களா? அப்போ அந்த பிர்சா முண்டா கிளர்ச்சி ஏற்பட்டு தான் சோட்டா நாக்பூர் சட்டம் குத்தகை சட்டம் போடப்பட்டது. அடுத்தது 38வது, வஹாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு. நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, இவரை பற்றி பல முறை கேட்டுட்டோம், ஸோ அதனால் பார்த்துக்கலாம். 1827 தான் வந்து பார்த்தீங்கன்னா வஹாபி கிளர்ச்சி தோன்றுச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 39வது, 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? ஏப்ரலில் ஒருத்தவங்க தொடங்கியிருப்பாங்க, ஜூனில் ஒருத்தவங்க தொடங்கியிருப்பாங்க. நம்ம கேட்டது ஏப்ரலில் தொடங்கியது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அன்னி பெசண்டா திலகரா? யார் ஏப்ரல், யார் ஜூனு? ஓகேங்க, அவ்வளோதாங்க. திலகர் தான். திலகர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அன்னி பசங்க தொடங்கியிருப்பாங்க, சென்னையிலும் தொடங்கியிருப்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு திலகர் தான் தொடங்கினார், ரெண்டாவது தான் யார் தொடங்குறது? அன்னி பெசன்ட். 40வது கேள்வி, அது எப்படி கஷ்டம் இல்லாமல் இருக்கும்? 5 seconds ஒன்லி, தவறான இணையை தேர்வு செய்க. God, God, God. D கிடையாது, ஏவும் கிடையாது, சியும் கிடையாது, டியும் கிடையாது. என்னதான் சார் ஆன்சர்? இல்லை சார், பூனா சர்வஜனிக் சபா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர், தவறான இணை. மற்ற எல்லாமே கரெக்டு தாங்க. அப்போ ஆன்சர் ஏ தான் வந்து தவறு. அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1870, சரிங்களா? சரிங்க, இப்போ நீங்கள் லாஸ்ட் வெயிட், அவசரப்பட்டு போயிடாதீங்க. எப்பவுமே கிளைமேட் பார்க்காம போயிட்டீங்கன்னா பலன் இல்லைன்னு வாங்க. அடுத்தது 40க்கு 40 எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு போடுங்க. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான், பட் எடுத்திருந்தா குட் தான், சரிங்களா?
சரி, இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம், அதை மட்டும் பார்த்துங்க. என்னன்னா சார், நம்ம படிச்சுட்டே இருக்கோம், டெய்லியும் படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், பட் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னு உங்களுக்கு தோணும் இல்லை, அந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பீங்கள, எத்தனை பேர் அதை சரி பண்ணிக்கினீங்க? என் கேள்வி புரியுதுங்களா? அப்போ சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் சரி பண்ணிகிட்டே போனீங்கன்னா பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா அது அனுபவத்துலேயும் அணிஞ்சிருக்கேன், பசங்ககிட்டையும் சொல்லி அது அனுபவத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இம்பாக்டை க்ரியேட் பண்ணும், பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை சரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிறு சிறு தவறுகளை திருத்திக்கிட்டு எக்ஸாமில் ஈஸியாக அடிக்கிறீங்க. பார்ப்பேன் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லி. இப்போ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மார்க் போடுங்க பார்க்கலாம், சீக்கிரமா ஸ்பீடா. ஓகேங்க, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எல்லாருக்குமே நான் குட் கொடுத்துறேன். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணும், இப்போ ப்ரெசென்ட் ஆனவங்க எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஃபைனலாக ரிசல்ட் அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன், அப்போ உங்கள் எல்லார் பேருமே அதில் இருக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.